எங்கடா பஸ் கட்டுறேன் பஸ்ல ஏறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு சிவகாசியில பட்டாசு வாங்க போனோம். எங்கெங்க சாப்பிட்டோம் என்னென்ன பண்ணோன்றதுல உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக 9:30 சிவகாசி ஸ்டாண்ட்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் குடிச்சது டீ ஃபர்ஸ்ட் பொங்கல் சொன்னோம். பொங்கல் தோசை சரி ஒரு பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இந்த மட்டன் கூட பாருங்க, அவ்வளோ குட்டி பீஸாக அழகிய லெக் பீஸ் இருந்தது. நம்ம கேட்காமலே லெக் பீஸ் கொடுத்தாங்க. இந்த லெக் நீங்கள் அடுத்த ஷூட்டு முடிச்சு கிளம்பலான்ட்டு கிளம்பும் வந்து நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம சாப்பாடு போடும்போது எந்த மாதிரி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி கவனிப்பு. அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கு அதை எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள், 1-2 4 இட்லி நல்லா பரோட்டா நல்லா சாஃப்டாக சூடாக, என்ன சூடு இல்லை, அவ்வளோ சூடு அவ்வளோ ஸ்டே பண்ணியாச்சு. இங்கே டைம் நமக்கு இல்லை, ஏன்னா நம்ம வந்து பஸ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவ் வ்ளாக் ஃபேமிலி. என்னடா பஸ்ஸை கட்டுறேன் பஸ்ஸில் ஏறுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாள் முன்னாடி சிவகாசியில் பட்டாசு வாங்க போனோம், வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வாங்க போகும்போது என்னென்ன அலப்புற பண்ணோம், எங்கெங்கே சாப்பிட்டோம், என்னென்ன பண்ணோன்றதுல உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். சிவகாசி போகலான்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் ட்ரை பண்ணால் ட்ரெயின் டிக்கெட் இல்லை. சரி கடைசியாக என்ன வழி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தீபாவளிக்கு நம்ம ஃபேக்கஸ் வீடியோ எப்படியும் போட்டாகணுமே யோசிச்சப்போ தான் இருக்கவே இருக்கு பஸ்ஸுன்னு சொல்லி பஸ்ஸில் டிக்கெட்டை போட்டோம். எப்போ என்ன சிவகாசி ரீச் ஆகும் கேட்டதுக்கு, கரெக்டாக 6:30 ரீச் ஆகிடுவோமா அப்படின்னாங்க. சரி 6:30 தானே, நம்ம அது வரையிலும் நம்ம சிங்கார சென்னையை பார்த்துட்டே போகலான்னா அப்படியே பார்த்துட்டே விண்டோ ஷீட்டில் பார்த்துட்டே போனோம். பார்த்தா அட்டான்னு கொண்டு போய் விட்டாருங்க. மணி 9:30 எவ்வளவு 9:30 சிவகாசியில் நாங்கள் போய் சேர்ந்தோம். விடிய விடிய தூங்கியும் தூங்காமையும் அந்த பஸ் குலுக்கத்தில் வந்து சேர்ந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு குடிச்சது டீ. டீ கடை சூப்பராக இருந்தது. அந்த டீ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காலையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த டீ. ஓகே இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் குடிக்க மாட்டேன். சரி குடிச்சாச்சு, அப்புறம் போய் குளிச்சு குளிச்சு ரெடி ஆகி இந்த கடையை பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த ஹோட்டலு. சரி சாப்பாடும் சூப்பராக இருக்கும் போல், காலையில் இட்லி வடை பொங்கல் அப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கடைக்குள்ளே போனால் நல்லா கூட்டம். நம்மளும் போய் உட்காந்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டரில் வந்து நம்ம என்ன சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம், ஆ பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கல் சொன்னோம். பொங்கல் சூடே இல்லை. ஓகே கேட்டோம் சூடாக இருக்கான், ஆனால் அவர் சூடாக இருக்குன்னு சொன்னார், ஆனால் சூடாகவே இல்லை. சரி உட்காந்தாச்சு, பசிக்கு விடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு திருப்தியாக இல்லை, ஆனால் கூட்டம் அங்கே எப்படி அப்படி அளம்போகுதுன்னு தெரியல. இது வரலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. எதுவுமே ஃபுட் ஒரு விதம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா இங்கே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரேட்டிங் அவ்வளோ கொடுக்குற மாதிரி இல்லாமல் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மெலடியான பாட்டெல்லாம் போச்சு, அந்த பாட்டெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த பாட்டு எங்களை சாப்பிட வச்சதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கச்ச வந்து பசிக்குது, பசி பத்தலை. சரி அப்போ என்ன அடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்ச போது, ஆ தோசை சரி ஒரு மசாலா தோசை கொண்டு வாங்கினு சொன்னோம். மசாலா தோசையும் கொண்டு வந்தார். அப்போ மசாலா தோசையும் அங்கே எடுத்து சாப்பிட்டோம். அதுவும் நமக்கு வந்து அவ்வளோவா திருப்தி இல்லை. சரி சாப்பிட்டாச்சு, அடுத்தது டீயோ காஃபி குடிக்கலாம் பார்த்தா காஃபி காஃபி கொண்டு வாங்கினோம். காஃபி சுத்தமாக சூடு கிடையாது, அந்த காஃபி வந்து சுத்தமாக காஃபி மாதிரியே இல்லை. என்னடா நமக்கு காலையில் எல்லாமே நல்லாவே நடக்க மாட்டேங்குது, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போகுமோ அப்படின்னு நினச்சி போனோம். போனது எல்லாமே லேட்டுனால ஒரு விதமாக நம்ம வந்து அதனால் ஷூட்டு லேட் ஆகிடுச்சு, எல்லாமே லேட் ஆச்சு. அப்படி ஷூட்டு முடித்து பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம், மகாலட்சுமி. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெஜ் இருக்கா நான்வெஜ் இருக்கா கேட்டாக்கா அவர் வந்து வெஜ்ஜோட பட்டியல் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க அது என்னென்ன சொல்கிறாருன்னுட்டு நீங்களே பாருங்கள். ஆனால் இங்கே சாப்பாடு எப்படி இருந்தது இப்போ பார்க்கலாம். சண்டே அதுமா நான்வெஜ் சாப்பாடு இல்லைன்னு சொல்லணும் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க வெஜ் இல்லை நான்வெஜ் இருக்கணும்னு குஷி ஆயிடுச்சு.
சாப்பாடு காலையிலேயே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், டிஃபனில் சாப்பிட்டு திருப்தியாகவே இல்லை, சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இது எப்படி இருக்குமோன்னு ஒரு பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் கேட்டோன்னா இருக்குன்னு சொன்னார், அது கொண்டு போய் ஊற்றினார், சூப்பராக இருந்தது. மனம் மாறு மாறு சாப்பாடு கேட்டு வாங்கி சரி சாப்பாடு ஸ்மெல் ஓகே, சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு குஷியில் கையை உள்ள வச்சேன். நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு இன்னொரு வாட்டி அடிபட்டுட்டோம்ல, அதனால் யோசிச்சு யோசிச்சே சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஓரளவுக்கு டேஸ்ட்டு சரி. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, வெறும் சாப்பாடு மட்டுமா, கூடவே ஒரு மட்டன் சுக்கா இருந்தால் கொண்டு வாங்கண்ணே அப்படின்னு மட்டன் சுக்காவும் கொண்டு வர போனாரு. மட்டனும் பாருங்க என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டுருங்க, சரியாக இருந்தது. திருமலை திருமலைனா பெப்பர் போடுறேங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஓகே, மோர் கேட்டால் மோர், ரசம் கேட்டால் ரசம், எது பாயசம் கேட்டால் பாயசம், எது அப்புறம் வரணும், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சரி எல்லாம் ஓரளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம். சரி வந்து பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இந்த மட்டன் கூட பாருங்க, அவ்வளோ குட்டி பீஸாக அழகாக வெட்டி போட்டிருந்தாங்க, அது சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பாருங்க, என் கை எப்படி கிழிஞ்சி என் கண் எப்படி கிழிஞ்சி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அது சொல்லாமல் இருக்க முடியாது, வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது, நாங்கள் என்னவோ நினச்சோம், ஆனால் சாப்பாடு சூப்பர். அப்புறம் பிரியாணி இருக்குன்னாங்க, சரி பிரியாணி எப்படி இருக்குமோ, கார ஒரு மாதிரியாக இருந்தது பார்க்க, பெரிய லெக் பீஸ் இருந்தது, நம்ம கேட்காமலே லெக் பீஸ் கொடுத்தாங்க. இந்த லெக் பீஸ் பார்த்தோன்னே ஒரு குஷி. ஆனால் சாப்பாடு அப்போ கூட எப்படி இருக்குமோ ஒரு சந்தேகத்திலே எடுத்தோம். ஏன்னா ஜீரக சாம்பா வேறையா, அது நல்லா செய்யலைன்னா நல்லா இருக்காது. எடுத்து வாயில் வச்சு பார்த்தாங்க, ஜீரக சாம்பார் சாப்பாடு பிரியாணி சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் இந்த கடையில் நம்ம சாப்பிட்ட இது இதும் எல்லாம் சூப்பரோ சூப்பர். காலையில் சாப்பிட்டதை விட இந்த இடம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் யார் அந்த இடத்துல போய் சாப்பிட்டுருக்கீங்களான்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இங்கே அடுத்த ஷூட்டு முடித்து கிளம்பலான்ட்டு கிளம்பும்போது நம்மளோட பஸ் வந்து ஒரு 7:38 இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் வந்து வண்டி எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக போகும்னார். சரி வண்டி எடுத்து முன்னாடி சாப்பிட்லான்னு பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த கடையை பார்த்தோம், ஒரு மெஸ்ஸு வெஜ்ஜு நினச்சி உள்ளே போனோம். மாதிரியாதான் இருந்தது, வெஜ்ஜு சாப்பிட்டு போனோம்னா வெஜ்ஜுனாலுமே ஒரு இது. சரி உள்ளே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா உள்ளே வந்து நல்லா க்ரௌடு, ஆனால் காலையிலையும் க்ரௌடு தான் இருந்தது. பட் இங்கே க்ரௌடு மட்டும் இல்லைங்க, கவனிப்பு என்னன்றீங்க, ஏதோ நம்ம சொந்த வீட்டில் போய் உக்காந்து நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம சாப்பாடு போடுங்க எந்த மாதிரி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி கவனிப்பு, பயங்கரமான கவனிப்பு. அண்ட் இங்கே வந்து வாக் பண்ணுறவங்க எல்லாமே யங் ஏஜ் கிடையாது, ஒரு மாதிரி மிடில் ஏஜ் தாண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தான். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த வரவேற்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, பிள்ளையோடு வரவேற்கிறாங்க. அதுலேயே பசி இல்லாதவங்களுக்கும் பசி உண்டாகும். சாப்பிட்னா எப்பவுமே ரெண்டு இட்லி தான் பொதுவாக சாப்பிடுவேன். என்ன தொக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டபோது அவங்க வந்து பொட்டலம் தொக்குதோ என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை வாங்கணும். பட் ஆனால் அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கு கூடவே ஒரு தக்காளி சட்னி ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அதில் கேட்டேன் ஆனால் இந்த மட்டும்தான் இருக்கா வேறு எதாவது இருக்கான்னு கேட்டப்போ, இல்லைம்மா கடல் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி இருக்குன்னாங்க, கொண்டு வாங்கன்னா அவர் வச்சு விட்டார். அதை எடுத்து சாப்பிடும்போது பாருங்கள், ஒன்று ரெண்டுக்கு 4 இட்லி நானே சாப்பிட்டேன். இங்கே உங்களுக்கு டேஸ்ட் அருமையோ அருமை. மொதல் இடம் மட்டும்தான் நம்மளை வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக பண்ணிச்சு சிவகாசியில். மற்ற ரெண்டு இடத்துலையுமே சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்தது, அவங்க கவனிப்பும் சூப்பரோ சூப்பர். இங்கே பாருங்கள், அந்த தேங்காய் சட்னி இருக்கா, அந்த தக்காளி சட்னி இருக்கா, ரெண்டு சட்னியுமே நீங்கள் யாராவது அந்த இடத்துல போய் சாப்பிட்ருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, இவங்க நம்ம இந்த வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி காலையில் அதாவது நைட் அங்கேருந்து ஏறணும் இல்லையா, அந்த டிரைவருக்கு நம்ம தான் கால் பண்ணி கேட்டோம் வண்டி எங்கே இருக்குன்னு எப்போ வருன்னு அப்படின்னு கேட்டோம். ஆனால் சிவகாசிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு வண்டி புக் பண்ணோம் இல்லையா, அந்த வண்டி வந்து நம்ம அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே 1 ஹவர் முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த இடத்துல லொக்கேஷன் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு கிளியராக நமக்கு கைட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி டான்னு வண்டி வந்தது, அதே மாதிரி டான் அந்த வண்டி கிளம்புமோ கிளம்பமாதோ டான் கிளம்பிடுது. ஆனால் அதே டைமுக்கு ரீச் ஆகுமான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தேன், ஆனால் அது ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் அது என்னன்னு பாருங்கள். ஸோ நம்ம 4 இட்லி மட்டும் இல்லை, ஒரு பொராட்டாவும் ஆர்டர் பண்ணோம். பொராட்டா ரேராக தான் சாப்பிடுவேன் நான், ஆனால் பொராட்டாவும் ஆர்டர் பண்ணோம். பொராட்டா நல்லா சாஃப்டாக சூடாக, என்ன சூடு இல்லை, அவ்வளோ சூடு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியாக 4 இட்லி ஒரு பொராட்டா நைட்டு ட்ராவல் பண்ணும்போது நல்லா சாப்பிட்டேன். பாத்திரம் இல்லை, ஒரு பக்கெட் நிறைய ஷேர்வா பக்கெட்டை கொண்டு வந்து வச்சாங்க. எல்லா இடத்துலையும் ஷேர்வாலாம் ஒரு பீஸும் இருக்காது, இங்கே ஷேர்வாவில் உங்களுக்கு
பெரிய பீஸே இருக்குது. அவ்வளோ பீசஸ்லாம் இருந்தது, அது நான் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, குழம்பெல்லாம் நல்லா சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் இது ஒன்று ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஒரு தட்டில் இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க, சிக்கனோட இது, அந்த சிக்கன் தொக்கும் அதுவும் அல்டிமேட்டு. எதையும் வந்து குறை சொல்கிறதுக்கே இல்லை. இந்த கடைக்கு 10 to 10 கொடுக்கலாம், ரேட்டிங் நீங்கள் கொடுக்குறதா 10 to 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கு, நாங்கள் சாப்பிட்ட போதும். அதுக்காக சொல்லாதீங்க நீங்கள் சொல்லமாக நல்லா இருந்தது, நாங்கள் சொல்லமாக நல்லா இல்லைன்னு இல்லை. நாங்கள் போன அன்னைக்கு சாப்பிட்ட அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியாக ஒரு இதை நாங்கள் சாப்பிட்டாச்சு, பில் பே பண்ணியாச்சு. இங்கே டைம் நமக்கு இல்லை, ஏன்னா நம்ம வந்து பஸ் ஏற போகிறதுக்கு ஸ்டாப் கொஞ்சம் தூரம் இருக்குது, லொக்கேஷன் கொஞ்சம் நடந்து தான் போகணும், மட மட மடன்னு ஓடி போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க ஹாப்பியாக. அவங்க சிரித்த முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வரவங்களை சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாங்க, சென்ட் ஆஃபும் நல்லா ஹாப்பியாக அமிச்சாங்க. சரி, எங்கே இருக்குது எங்கே இருக்குது, நம்ம வண்டி நிற்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி நடந்து போகிற வழியில் உங்களுக்காக சிவகாசி பஜார் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி எப்படி இருக்குது, அந்த ரோடு நைட்டில் எப்படி இருக்குது, அந்த டைமுக்கு டிராஃபிக் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரியறதுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நல்லா நல்லா வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படிவா ஓடி 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 வந்து பார்க்கும்போது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட வண்டி அந்த ஸ்பாட்டில் நமக்கு முன்னாடி கரெக்டாக நிற்கிது. அவங்ககிட்ட போய் கேட்டோம், ஆனால் இதுதான் வண்டியாக நம்ம ஏற வேண்டியது, ஆமாம் அதுதான் உள்ளே அங்கே நம்ம பேர் எடுக்கிறாங்க முன்னே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம முன்னே போகிறோம், வண்டியில் ஏறுறதுக்கு ஆல்ரெடி லைனில் நிற்கிறாங்க, நம்ம லைனில் ஏறி வண்டிக்குள்ளே போயாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஓட்டினார், சேஃபாக ஓட்டினார், அதிகம் ஜர்க்கு கிடையாது, பொறுமையாக நிம்மதியாக தூங்கிட்டு நிம்மதியாக வந்தோம். தான டைம்க்கு வந்துருமா வராதா வருமா வராதா யோசிச்சிட்டே இருந்தோம், ஆனால் கரெக்டாக டைமுக்கு நம்மளை வந்து சென்னையில் ரீச் பண்ண வச்சிட்டாரு, ஆன் டைம் கொண்டு வந்தார் இவங்க. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை பார்க்குறேன், அது வரும். டாடா பாபாய், சி யூ.